வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையை சென்றடைந்த பிரித்தானிய இளவரசியர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிறப்பு வரவேற்பு. யாழ் உலக தமிழாராய்ச்சி படுகொலையின் 50வது நினைவேந்தல் என்று இனப்படுகொலையாளிகளை சர்வதேசத்தின் முன் நிறுத்துமாறு கோரிக்கை. ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் களமிறங்கும் ரணில் விக்ரமசிங்கே. கட்சியின் நிர்வாகக்குழு கூட்டத்தில் தீர்மானம். இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற முடியும், நரேந்திர மோடி நம்பிக்கை. காசா மீதான போரில் இஸ்ரேல் சர்வதேச சட்டங்களை மீறியிருக்கலாம், டேவிட் கேமரோன் சந்தேகம். பிரித்தானிய இளவரசியும் மன்னர் சார்ல்ஸின் இளைய சகோதரியுமான ஆன் 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று இலங்கையை சென்றடைந்துள்ளார். பிரித்தானிய இளவரசிக்கு கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பிரித்தானிய இளவரசி மாஸ் ஆடை உற்பத்தி தொழிற்சாலையை சென்று பார்வையிட்டதுடன் அவர்களது தயாரிப்புகள் தொடர்பிலும் கேட்டறிந்து கொண்டார். ஸ்ரீலங்காவின் 75வது சுதந்திர தினத்தை மையப்படுத்திய பவளவிழா நிறைவு நிகழ்வுகள் இடம்பெறவுள்ள நிலையில் 2 நாடுகளின் ராஜதந்திர உறவின் 75வது ஆண்டு நிகழ்வுகளில் பங்கேற்கும் வகையில் இளவரசி ஆனின் பயணம் இடம்பெற்றுள்ளது. இதற்கமைய இலங்கையை வந்தடைந்த பிரித்தானிய இளவரசி ஆன் வைஸ் அட்ரல் லோரன்ஸ் தம்பதியினருக்கு கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தலைமையிலான குழுவினரால் கண்டிய நடனத்துடன் வரவேற்பு வழங்கப்பட்டுள்ளது. பிரித்தானிய இளவரசி ஆன் வைஸ் அட்ரல் லோரன்ஸ் தம்பதியினர் இன்று முதல் 13வது தேதி வரை இலங்கையில் தங்கியிருந்து பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளனர். பிரித்தானியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான ராஜதந்திர உறவுகள் ஏற்படுத்தப்பட்டு 75 ஆண்டு பூர்த்தி நிகழ்வுகளிலும் அவர்கள் பங்கேற்க உள்ளனர். மறைந்த மகாராணி 2ஆம் எலிசபெத் மற்றும் எடின்பர்க் கோமகன் இளவரசி பிலிப் ஆகியோரின் 2வது பிள்ளையாகவும் ஒரே மகளாகவும் ஆன் காணப்படுகின்றார். இந்த பயணம் 2024ஆம் ஆண்டில் பிரித்தானிய அரச குடும்பத்தின் முதல் வெளிநாட்டு பயணமாகும். பிரித்தானிய இளவரசி ஆன் கண்டி மற்றும் யாழ்ப்பாணத்திற்கும் விஜயம் மேற்கொண்டு அங்குள்ள அதிகாரிகளை சந்திக்க உள்ளார். மேலும் அவர் இலங்கையில் தங்கியிருக்கும் காலகட்டத்தில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவையும் சந்தித்து கலந்துரையாட உள்ளார். அத்துடன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வழங்கும் விசேட இரவு விருந்துபசாரத்திலும் பிரித்தானிய இளவரசி ஆன் வைஸ் அட்ரல் லோரன்ஸ் தம்பதியினர் பங்கேற்க உள்ளனர். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற 4வது உலக தமிழாராய்ச்சி மாநாட்டில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் 50வது ஆண்டு நினைவேந்தல் இன்றைய தினம் உணர்வெழுச்சியுடன் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் முற்றவெளியில் அமைந்துள்ள உலக தமிழாராய்ச்சி மாநாட்டு படுகொலை நினைவாலயத்தில் இன்று காலை நினைவு தினம் உணர்வு பூர்வமாக கடைபிடிக்கப்பட்டுள்ளது. இதன்போது தமிழர் தாயகத்தில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் இன அழிப்பு செயற்பாடு நிறுத்தப்பட வேண்டும் எனவும் இனப்படுகொலையாளிகள் சர்வதேசத்தின் முன் பாரப்படுத்தப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. 1974ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 3வது தேதி தொடக்கம் 10வது தேதி வரை யாழ் வீரசிங்கம் மண்டபத்தில் நடைபெற்ற 4வது உலக தமிழராட்சி மாநாட்டில் ஏற்பட்ட கலவரத்தில் 9 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். உலகளாவிய ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மாநாட்டை யாழ்ப்பாணத்தில் நடத்தவிடாமல் அப்போதைய ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க தலைமையிலான அரசு காவல்துறையினரை அனுப்பி கலவரத்தை ஏற்படுத்தியது. இதன்போது 9 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். அதுமட்டுமன்றி தமிழ் மக்கள் மனதில் நீங்காத வடுவாக இந்த படுகொலை சம்பவம் பதியப்பட்டது. இந்த நிலையிலேயே உலக தமிழராட்சி மாநாட்டில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் 50வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செலமன் ஸ்ரில் தலைமையில் இன்று காலை உணர்வு பூர்வமாக கடைபிடிக்கப்பட்டது. இதன்போது உயிர் நீத்தவர்களுக்கு அகவணக்கம் செலுத்தி பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நினைவேந்தல் நிகழ்வில் மத தலைவர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், கட்சி ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். 1974ஆம் ஆண்டு ஜனவரி 10வது தேதி நடைபெற்றிருந்த அந்த இன அழிப்பினுடைய அங்கமாகிய, இனப்படுகொலையினுடைய அங்கமாகிய இந்த எங்களுடைய உறவுகள் படுகொலை செய்யப்பட்டது. எங்களுடைய இன விடுதலை போராட்டத்தினுடைய அடுத்த கட்ட பரிணாமத்துக்கு
வித்திட்ட ஒரு சம்பவமாக அமைந்திருந்தது. அந்த வகையிலே எங்களுடைய தமிழினமானது தொடர்ச்சியாக இன அழிப்புக்கு உட்பட்டு வருகின்ற இன்றைய காலகட்டத்திலே எங்களுடைய இனத்தின் மீது சிங்கள பௌத்த பேரினவாத அரசால் நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலைகளை நினைவேந்துதல் என்பது காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. அனைத்து ஈழத்தமிழர்களும் ஒற்றுமையாக ஓரணியாக நினைவேந்தல்களை அனுஷ்டிக்க வேண்டும். எங்களுடைய இளம் சந்ததியினருக்கு இவை கடத்தப்பட வேண்டும். இந்த இன அழிப்பு இன்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே வடகிழக்கு தமிழர் தாயகத்திலே இருக்கின்ற இராணுவத்தினர் வெளியேற்றப்பட வேண்டும். இன அழிப்புக்கு சர்வதேச நீதி வேண்டும். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இனப்படுகொலையாளிகள் பாரப்படுத்தப்பட வேண்டும். இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி தற்போதைய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வேட்பாளராக களமிறங்க உள்ளதாக கட்சியின் அரசியல் வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. அதே நேரம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால ஸ்ரீசேன தலைமையில் அமைக்கப்படும் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளராக அவரே களமிறங்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்புக்கேற்ப இந்த ஆண்டின் செப்டம்பர் முதல் அக்டோபர் மாதம் வரையான காலப்பகுதிக்குள் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமது கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக தற்போதைய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை களமிறக்க ஐக்கிய தேசிய கட்சியின் நிர்வாக குழு தீர்மானித்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் உப தலைவர் அகில விராஜ் காரியவசம், தவிசாளர் வஜிரா பியவர்த்தன, ஹரின் பெர்னாண்டோ மற்றும் ருவன் விஜயவர்தன் ஆகியோர் பங்கேற்புடன் இடம்பெற்ற நிர்வாக குழு கூட்டத்தின் போது இது தொடர்பான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையில் நடைபெற்றுள்ள தேர்தல்களை அடிப்படையாக கொண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கூட்டணி அமைக்க உள்ளதாக கட்சியின் சுயஸ்டோப தலைவர் பேராசிரியர் ரோஹன் லக்ஷ்மண் பியதாச தெரிவித்துள்ளார். இந்த கூட்டணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஜனாதிபதி வேட்பாளராக ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதியும் தமது கட்சி தலைவருமான மைத்ரிபால ஸ்ரீசேனா தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான தீர்மானம் கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தின் போது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் நிலவி வரும் மழையுடன் கூடிய காலநிலையால் கிழக்கு மாகாணத்தில் 8,000-க்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். சீரற்ற காலநிலை காரணமாக இன்று புதன்கிழமை முதல் தென்கிழக்கு பல்கலைக்கழக ஒளிவில் வளாகத்தில் உள்ள அனைத்து பீடங்களுக்குமான கல்வி நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இலங்கைக்கு கீழாக நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கிடைக்கும் மழை அடுத்த 2 நாட்களுக்கு தொடரும் வாய்ப்புள்ளதாக எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையிலேயே மட்டக்களப்பு மாவட்டத்தில் குளங்கள் ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்ததுடன் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. கிரான்புலி, பாய்ந்தகல் மற்றும் கிணையடி, பிரம்புடித்தீவு, ஈரலகுளம், மயிலவட்டுவான், வாகரை, கல்லரிப்பு பகுதிகளுக்கு செல்லும் பாதை முற்றாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் படகு சேவைகள் இடம்பெற்று வருகின்றன. இதனால் பிரதான கால்வாய்கள், ஆறுகள், அதனை அண்டியுள்ள பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையிலேயே மட்டக்களப்பு மாவட்டத்தில் 2,362 குடும்பங்களைச் சேர்ந்த 7,783 பேர் மழையினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அடைமழை காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஏறாவூர் பாட்டு பிரதேசத்தின் எல்லை நகரில் மக்கள் இடம்பெயர்ந்து உறவினர்களது வீடுகளிலும் இடைத்தங்கல் முகாம்களிலும் தங்கியுள்ள மக்களை முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் பிரசாந்தன் பார்வையிட்டதுடன் மக்களுக்கு தேவையான வசதிகள் தொடர்பில் உரிய அதிகாரிகளுடன் கலந்துரையாடியுள்ளார். அம்பாறை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக மழை பெய்தால் நிலைமை மோசமடையலாம் என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அடைமழை மற்றும் சீரற்ற காலநிலை காரணமாக வயல் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. அம்பாறை மாவட்டத்தின் சேனநாயக்க சமுத்திரத்தின் வான் கதவுகள் திறக்கப்பட்ட நிலையில் அம்பாறை மாவட்டத்தின் கரையோர பிரதேசங்களில் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக இன்று புதன்கிழமை முதல் தென்கிழக்கு பல்கலைக்கழக ஒலிவில் வளாகத்தில் உள்ள அனைத்து பீடங்களுக்குமான கல்வி நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ள அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு இன்று முதல் தென்கிழக்கு பல்கலைக்கழக ஒலிவில் வளாகத்தின் அனைத்து கல்வி நடவடிக்கைகளும் எதிர்வரும் 16-ஆம் தேதி வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தென்கிழக்கு பல்கலைக்கழக பதிவாளர் M.I. நவ்பர் தெரிவித்துள்ளார். அத்துடன் கனமழை காரணமாக திருகோணமலை, தம்பலகாமம் பிரதேச செயலக பகுதிக்குட்பட்ட தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் மீண்டும் பெய்து வரும் மழையினால் தாழ்நில பகுதிகள் பல வெள்ளத்தில்
வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதனால் நீர்வரத்தை கருத்தில் கொண்டு முல்லைத்தீவு மாவட்டத்தின் பாரிய நீர்ப்பாசன குளமான முத்து ஐயன் கட்டுக்குளத்தின் 4 வான் கதவுகளும் நேற்று காலை முதல் 6 அங்குல அளவில் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வரத்து அதிகரித்த நிலையில் இன்று 4 வான் கதவுகளும் 1 அடி 3 அங்குல அளவில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று தண்ணி முறிப்பு குளத்தின் 3 வான் கதவுகளும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே குளங்கள் நிறைந்து காணப்படும் நிலையில் குளங்கள் பல வான் பாய்கின்றன. இன்றும் மழை பெய்து வருவதால் தாழ்நில பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கி நிற்பதோடு மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் தாழ்நில பகுதி மக்களை அவதானமாக இருக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பதுளை கொழும்பு பிரதான வீதி உடுபரகத்த கர்வன் பிரதேசத்தில் நேற்று இரவு பாரிய மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த வீதியினூடாக போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பண்டாரவளை பதுளை பிரதான வீதிக்கு மேலே உள்ள மண்மேடு சரிந்து வீதியில் விழுந்ததில் 4 வாகனங்கள் சேதமடைந்துள்ளன. இரு வாகனங்கள் முழுமையாக மண்ணுக்குள் புதையுண்டுள்ளதுடன் இரு வாகனங்கள் பகுதியளவு சேதமடைந்துள்ளன. இந்த அனர்த்தத்தினால் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என கூறப்படுகின்றது. இலங்கையில் படுகொலை செய்யப்பட்ட மூத்த ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் வழக்கை மீள விசாரணைக்கு உட்படுத்துமாறு ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் முன்னாள் சபாநாயகரும் சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவருமான கரு ஜெயசூரிய கூறியுள்ளார். ஸ்ரீலங்காவின் தற்போதைய ரணில் ராஜபக்சே அரசாங்கத்திடம் இந்த கோரிக்கையை முன்வைப்பதாக லசந்த விக்ரமதுங்கவின் 15th ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் சண்டே லீடர் எனும் பத்திரிகையின் ஸ்தாபகரும் ஆசிரியருமான லசந்த விக்ரமதுங்க கடந்த 2009 ஆண்டு ஜனவரி மாதம் 8 தேதி படுகொலை செய்யப்பட்டார். அவர் படுகொலை செய்யப்பட்டு 15 ஆண்டுகள் கடந்த போதிலும் கொலைக்கு காரணமானவர்கள் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஆட்சியாளர்களால் இதுவரை தண்டிக்கப்படவில்லை என கரு ஜெயசூரிய சுட்டிக்காட்டியுள்ளார். அதி பாதுகாப்பு வலயத்திற்கு கொல்லப்பட்ட லசந்த விக்ரமதுங்கவின் மரணத்திற்கு இதுவரை நீதி கிடைக்காமை ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் இயலாமையை வழிகாட்டுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இது இலங்கை பொருளாதார ரீதியில் மாத்திரமன்றி நீதியை நிலைநாட்டும் செயல்முறையிலும் தோல்வி கண்டுள்ளதை வழிகாட்டுவதாக கர்ஜிய சூரிய மேலும் தெரிவித்துள்ளார். தேசிய சுதந்திர முன்னணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைய மாட்டார்கள் என அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வலேபொடு தெரிவித்துள்ளார். அண்மையில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஏனைய அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் பலர் இணைந்துள்ள பின்னணியிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 2 உறுப்பினர்கள் அண்மையில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொண்டனர். இந்த நிலையில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் பிமல் பீரவன்ச தலைமையிலான தேசிய சுதந்திர முன்னணியின் உறுப்பினர்களுக்கு ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணையும் எண்ணம் இல்லை என அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வலேபொட தெரிவித்துள்ளார். அத்துடன் கட்சியை விட்டு விலகி தமது அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் திட்டம் தேசிய சுதந்திர முன்னணியின் உறுப்பினர்களுக்கு இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமது கட்சியிலிருந்து மூவர் விலகி ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைய உள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளதையும் காமினி வலேபொட நிராகரித்துள்ளார். இலங்கையில் சுகாதார சேவைகளுடன் இணைந்த 10 தொழிற்சங்கங்கள் இன்று காலை 8 முதல் 48 மணித்தியால பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் வைத்தியசாலைக்கு சென்ற நோயாளர்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கியிருந்தனர். இலங்கையில் வைத்தியர்களுக்கு வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ள 35,000 ரூபாய் கொடுப்பனவை தங்களுக்கும் வழங்குமாறு கோரி 10 சுகாதார தொழிற்சங்கங்கள் இன்று முதல் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம், அரச கதிரியக்க தொழில்நுட்ப வல்லுநர் சங்கம், அரச மருந்தாளர் சங்கம், மருத்துவ ஆய்வக தொழில் வல்லுநர்களின் சங்கம் மற்றும் அகில இலங்கை தாதியர் சங்கம் உள்ளிட்ட பல தொழிற்சங்கங்கள் இவ்வாறு பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் வைத்தியசாலைகளில் பல சேவைகள் ஸ்தம்பிதம் அடைந்துள்ளமையினால் நோயாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பெறுமதி சேர் வரி அதிகரிக்கப்பட்ட நிலையில் தமக்கான கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்படவில்லை என்றும் அரசாங்கத்தின் அநீதியான பொருளாதார கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த பணிப்புறக்கணிப்பினை முன்னெடுத்துள்ளதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். இதேவேளை மேலதிக கொடுப்பனவு தொடர்பில் நிறைவுகான் சுகாதார சேவை ஒன்றிணைந்த முன்னணி ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு கடிதம் ஒன்றையும் அனுப்பி வைத்திருந்தது. குறித்த கொடுப்பனவு தங்களுக்கு வழங்கப்படாவிட்டால் சகல தொழிற்சங்கங்களும் இணைந்து தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில் புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா மின்சார சபையால் தமக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் முறையான மற்றும் சட்டப்பூர்வமான ஒழுக்காற்று நடவடிக்கைகளை மாத்திரம் ஏற்றுக்கொள்வதாக அந்த சபையின் தொழிற்சங்க ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கா மின்சார சபையின் சேவைகளுக்கு இடையூறு விளைவித்த ஊழியர்களுக்கு எதிராக
ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்குமாறு ஸ்ரீலங்கா மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர பணிப்புரை விடுத்துள்ள நிலையிலேயே மின்சார சபையின் தொழிற்சங்க தலைவர் ரஞ்சன் ஜெயலால் இதனை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா மின்சார சபையை தனியார் மயப்படுத்துவது மற்றும் சபையை மறுசீரமைக்கும் உத்தேச சட்டமூலத்திற்கு எதிராக கொழும்பில் உள்ள சபையின் தலைமை அலுவலகத்திற்கு முன்பாக கடந்த 3ஆம் தேதி முதல் 3 நாள் தொடர் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த போராட்டம் காரணமாக பொதுமக்களுக்கான சேவைகளில் இடையூறு ஏற்பட்டிருந்ததாகவும் இதனையடுத்து குறித்த போராட்டத்தை முன்னெடுத்த தரப்பினருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்குமாறு ஸ்ரீலங்கா மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகரவால் பணிப்புரை விடுக்கப்பட்டது. குறித்த பணிப்புரை தொடர்பான சட்ட ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள தமது தொழிற்சங்கத்தினர் ஆயத்தமாக இருப்பதாக ஸ்ரீலங்கா மின்சார சபையின் தொழிற்சங்க தலைவர் ரஞ்சன் ஜெயலால் தெரிவித்துள்ளார். தொழிற்சங்கத்தினருக்கு எதிரான ஒழுக்காற்று நடவடிக்கை தொடர்பில் ஒரு பொது அறிவிப்பு விடுக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த அறிவிப்பு ஒவ்வொரு போராட்டக்காரர்களுக்கும் தனித்தனியே அனுப்பப்படும் வரை அதற்கு பதிலளிக்க போவதில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். மேலும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் செயல்முறைக்கு அமைய குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட வேண்டும் என ரஞ்சன் ஜெயலால் வலியுறுத்தியுள்ளார். முல்லைத்தீவு முள்ளியவளையில் இலத்திரனியல் உபகரணங்கள் திருத்தும் வர்த்தக நிலையம் ஒன்றில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் பெறுமதியான பொருட்கள் சேதமடைந்துள்ளன. குறித்த தீ விபத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் மேலதிக விசாரணைகளை முள்ளியவளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் தண்ணீரூற்று முள்ளியவளை பகுதியில் புடவையகத்தோடு கூடிய இலத்திரனியல் பொருட்கள் திருத்தும் வர்த்தக நிலையம் ஒன்றிலேயே இன்று அதிகாலை தீ பரவியுள்ளது. இதனையடுத்து பொதுமக்கள் ஒன்றிணைந்து நீண்ட நேர போராட்டத்தின் பின்னர் தீயினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். குறித்த தீ விபத்தினால் வர்த்தக நிலையத்திலிருந்து 500,000 ரூபாய் பெறுமதியான பொருட்கள் முற்றுமுழுதாக எரிந்து அழிவடைந்துள்ளன. தீ விபத்து காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் எவ்வாறு குறித்த தீ விபத்து ஏற்பட்டது என்பது தொடர்பில் முள்ளியவளி காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையை சென்றடைந்த பிரித்தானிய இளவரசியார் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிறப்பு வரவேற்பு. யாழ் உலக தமிழாராட்சி படுகொலையின் 50ஆம் ஆண்டு நினைவேந்தல் என்று இன படுகொலையாளிகளை சர்வதேசத்தின் முன் நிறுத்துமாறு கோரிக்கை. ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் களமிறங்கும் ரணில் விக்ரமசிங்கே கட்சியின் நிர்வாகக்குழு கூட்டத்தில் தீர்மானம். இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற முடியும் நரேந்திர மோடி நம்பிக்கை. காசா மீதான போரில் இஸ்ரேல் சர்வதேச சட்டங்களை மீறியிருக்கலாம் டேவிட் கேமரோன் சந்தேகம். இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.